வணக்கம், இது உங்கள் புதுச்சேரி வெதர்மேன் இமானுவேல் வழங்கும் விரைவான நிகழ்நேர தகவல்கள் அடங்கிய வானிலை அறிக்கை. இது நமது சேனல் தமிழ் வெதர் வ்ளாக். இன்றைய தேதி 4/6/2021, அதாவது ஜூன் மாதம் 4ஆம் நாள் 2021 இப்பொழுது நேரம் மாலை 4 மணி ஆகிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த செயற்கைக்கோள் மற்றும் ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது, இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் அடுத்த 24 மணி நேர வானிலை தொடர்பான விரிவான தகவல்களில் மழை வாய்ப்புகளில் நான் குறிப்பிட்டு கூறியிருந்ததைப் போலவே சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தரமான மழை மேகங்கள் பல்வேறு இடங்களிலும் பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. குறிப்பிட்டு கூற வேண்டும் என்றால் மடகுப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள் உட்பட சிவகங்கை திருப்பத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தற்சமயம் சிவகங்கை மற்றும் திருப்பத்தூர் இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையில் பல இடங்களில் சூறை காற்றுடன் ஆன இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாகிக் கொண்டு இருக்கும் என்பதைப் போல நாம் உறுதியாக நம்பலாம். நீங்கள் ஒருவேளை சிவகங்கை மற்றும் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதியில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். அது நம்முடைய காணொலியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய வேறு பல நண்பர்களுக்கும் உபயோகமிக்க ஒரு தகவலாக இருக்கலாம். சிவகங்கை மற்றும் திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் நிச்சயமாக மழை பதிவாகிக் கொண்டிருக்க வேண்டும். திருப்பத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சூறைக்காற்றுடனான இடியுடன் கூடிய வெப்பசலன மழை தற்சமயம் பதிவாகிக் கொண்டிருக்க வேண்டும். மீண்டும் ஒரு முறை கூறிக்கொள்கிறேன், இது சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதி. திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தலைநகரான திருப்பத்தூர் கிடையாது, சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் திருப்பத்தூர் மற்றும் பொன்னமராவதி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மன்னக்குடி சுற்றுவட்டார பகுதிகள், கொலிப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், தெற்கூர் சுற்றுவட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் சிறப்பாக பதிவாகிக் கொண்டிருப்பதை நம்மால் தெரிந்து கொள்ள இயல்கிறது. நெற்குப்பை சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை மட்டுமல்லாது திருப்பத்தூர் விராலிமலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. விராலிமலையும் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதனுடைய தெற்கு பகுதி தான். அங்கேயும் பார்த்தீங்கன்னாக்கா மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதாவது திருப்பத்தூர் விராலிமலை இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அது மட்டுமல்லாது இன்றைய பிற்பகல் நேர குரல் பதிவில் காரைக்குடியை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த சிவகங்கை மாவட்ட பகுதிகளில் நிச்சயமாக மழை பதிவாகும் என்பதைப் போல நான் தெரிவித்திருந்தேன். தற்சமயம் பார்த்தீங்கன்னாக்கா விராலிமலை காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திருப்பத்தூர் காரைக்குடி இடைப்பட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாக கொண்டிருப்பதை நம்மால் தெள்ள தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது. காரைக்குடி நகரினுடைய மேற்கு புறநகர் பகுதிகளிலும் தற்சமயம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. குறிப்பிட்டு நாம் கூற வேண்டுமென்றால் நெசுவால் காலன் அதற்கு அருகே இருக்கக்கூடிய இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து மதுரை மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதியான மேலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இதுவும் நாம் எதிர்பார்த்திருந்த ஒரு பகுதி தான். இவை மட்டுமல்லாது விருதுநகர் மாவட்டத்திலையும் பார்த்தீங்கன்னாக்கா பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. விருதுநகரனுடைய மேற்கு பகுதிகளில் பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் வலுவான மழை மேகங்களே பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அது கோபாலபுரம் சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் வைரவி அம்மாப்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகள், வைரவி அம்மாப்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மதுரை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான நடுவன்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மிக வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை அல்லாமல் விருதுநகர், சிவகாசி, சாத்தூர் மற்றும் அருப்புக்கோட்டையை ஒட்டியிருக்கக்கூடிய இடங்கள், தூத்துக்குடி மாவட்டத்தில் கூட பார்த்தீங்கன்னாக்கா கோவில்பட்டி எட்டயபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. எட்டயபுரத்தை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில், குறிப்பாக எட்டயபுரம் மற்றும் ராஜநகரை இடைப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த சாலையில் சில இடங்களில் மிக வலுவான மழை மேகங்களும் பதிவாகிக் கொண்டிருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். நெல்லை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கோவில்பட்டி நெல்லை இடைபெட இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் சேலம் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட சேலம் மாவட்டத்திலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி சேலம் இடைபெட்டிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மேட்டூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க கோவை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் அங்குமிங்குமாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகள், காரமடை சுற்றுவட்டார பகுதிகள், அதேபோல் புளியம்பட்டி சுற்றுவட்டார பகுதிகள், இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் ஊத்துப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவைகளெல்லாம் பார்த்தீர்களேயானால் கோவை மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதி. ஸோ மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் மழை பதிவாகிக் கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் ஒருவேளை மேட்டுப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் வசித்துக் கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் அங்கே இப்போ என்ன மாதிரியான சூழல்கள் நிலவிக் கொண்டிருக்கிறது என்பதை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இவை தவிர்த்து திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவையெல்லாம் ஒருபுறம் இருக்க திண்டுக்கல் மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகள் உட்பட திண்டுக்கல் மாவட்டத்திலும் பார்த்தீங்கன்னாக்கா பரவலாக மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது.
திண்டுக்கல் ஐயாலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது. அதே போல் திண்டுக்கல் மாநகரனுடைய புறநகர் பகுதியான திண்டுக்கல் தடிக்கொம்பு இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் திண்டுக்கல் அம்மாப்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. திண்டுக்கல் சின்னாலம்பட்டி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது என்பதையும் நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய கிழக்கு பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளிலும் குறிப்பாக அந்த தோராங்குறிச்சியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தோராங்குறிச்சி மணப்பாறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையில் தோராங்குறிச்சியை ஒட்டிய சில இடங்களில் வலுவான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது திருச்சி மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதிகளை ஒட்டிய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தொப்புளாம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், பூனாம்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், கரிசல்பட்டி சுற்று வட்டார பகுதிகள், கிழாவயல் சுற்று வட்டார பகுதிகளில் எல்லாம் மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருக்கிறது. ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தில் தற்சமயம் பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது. அதாவது கடந்த சில நாட்களுடன் ஒப்பிடுகையில் வழக்கத்திற்கு முன்னதாகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த அளவுக்கு தீவிரமாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கிவிட்டது. இது இன்னும் தீவிரமடையும். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா மாலை நேரத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு மழை மேகங்கள் வந்து அதிகமாக தீவிரமடைவதற்கான சூழல்கள் ஏற்படும். மாலை நேரத்தில் உள் மாவட்டங்களில் இன்னுமே மழை மேகங்கள் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கரூர் மாவட்டத்தில் இன்றுமே அடுத்த 24 மணி நேரத்தில் தரமான சிறப்பான சம்பவங்கள் இருக்கிறது. தற்சமயம் திண்டுக்கல் மாவட்டத்தில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த நடந்தை அதற்கு அருகே இருக்கக்கூடிய சில இடங்கள், அதே போல் நாமக்கலுக்கு அருகிலையும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வலுகுறைந்த மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அடுத்த சில மணி நேரங்களில் இந்த மாவட்டங்களிலும் ஓரளவுக்கு குறிப்பிட்டு கூறும்படியான அளவு மழை பதிவாகலாம், அதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மாவட்டத்திலும் மழை பதிவாகும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்றுக்கருத்துக்களும் இருக்கவே முடியாது. மேலும் நாம் பிற்பகல் நேர குரல் பதிவில் எதிர்பார்த்திருந்ததை போலவே ராமநாதபுரம் மாவட்டத்திலையும் நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாக இருக்கிறது. குறிப்பாக ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும், தற்சமயம் கூட பார்த்தீங்கன்னாக்கா ராமநாதபுரம் நகரை ஒட்டி இருக்கக்கூடிய அதனுடைய புறநகர் பகுதிகளில் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. அந்த கரும்பாடு சுற்று வட்டார பகுதியில், அதியூத்து அருகே இருக்கக்கூடிய பகுதிகள், சித்தர்கோட்டை அருகேலாம் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. சில மணி நேரங்களுக்கு முன்பாக ராமநாதபுரம் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருந்தது என்பதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஆக மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தற்சமயம் நாம் எதிர்பார்த்திருந்தது போலவே தென் உள் மாவட்டங்களான சிவகங்கை மாவட்டத்தில் மிக மிக தரமான மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. புதுக்கோட்டை சுற்று வட்டார பகுதிகளில் மழை வந்து பதிவாகலாம். அடுத்த சில மணி நேரங்களில் புதுக்கோட்டை மாவட்டத்திலையும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. திருச்சி மாவட்டத்திலையும் மழை வந்து பதிவாகும், அதில் எந்த விதமான மாற்றங்களும் இருக்க போவது கிடையாது. பெரம்பலூர் சுற்று வட்டார பகுதிகளில் தற்சமயமே மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. பெரம்பலூர் தஞ்சிவாடி இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் மற்றும் ஆத்தூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இவை தவிர்த்து நாம் பார்த்தோமையானால் நான் உங்களிடம் முன்பாக கூறியிருந்ததைப் போலவே இந்த ஊத்தாங்கரை செங்கம், இது வந்து செங்கம்ங்கிறது பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி, ஊத்தாங்கரைங்கிறது கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி, கிருஷ்ணகிரி மாவட்ட பகுதி மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய திருவண்ணாமலை மாவட்ட பகுதி, செங்கம் மற்றும் ஊத்தாங்கரை சுற்று வட்டார பகுதிகளிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் பர்கூர் சுற்று வட்டார பகுதிகள், பர்கூர் காவேரிப்பட்டினம் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகள், அந்த மேட்டூர் சுற்று வட்டார பகுதிகள், எடப்பாடி சுற்று வட்டார பகுதிகள் என பல்வேறு இடங்களிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. தருமபுரி மாவட்டம் பென்னாகரம் அருகிலும் மழை மேகங்கள் பதிவாகிக் கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு சிறப்புக்குரிய ஒரு விஷயம் தான். நான் சொன்ன மாதிரி இவ்வளோ இயல்பாகவே இவ்வளோ முன்னதாகவே அப்படின்னு சொல்லலாம். ஏன்னாக்கா உங்களுக்கு இன்னும் அதிக நேரம் எடுத்துக்கொண்டு இப்போ மாலை நேரத்தில் தான், மாலை மற்றும் இரவு நேரங்கள் அந்த நெருக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அளவில் தீவிரமடைய தொடங்கும் மழை மேகம். இப்போயே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளோ பரவலாக பதிவாகி கொண்டிருக்கிறது. நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம், அடுத்த சில மணி நேரங்களில் இன்னும் தீவிரமடையலாம் உள் மாவட்டங்களில் மழை மேகங்கள். நிச்சயமாக மழை வந்து பதிவாகும் உள் மாவட்டங்களில், அதில் எந்த விதமான மாற்றங்களும் கிடையாது, மாற்றுக் கருத்துக்களும் கிடையாது. திருச்சி மாவட்டத்திலும் மழை பதிவாகும், புதுக்கோட்டை மாவட்ட பகுதிகளிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. கரூர் மற்றும் நாமக்கல் மாவட்ட பகுதிகளிலும் அடுத்த சில மணி நேரங்களில் மழை வந்து பதிவாகலாம். ஈரோடு மாவட்டத்திலும் நிச்சயமாக பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. அதை நான் இங்கே உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். இவை தவிர்த்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் சிறப்பான மழை வந்து பதிவாகி இருக்கிறது. அது உங்களுக்கு தெரிந்தது தான், தென்மேற்கு திசை காற்றினுடைய வீரியத்தினால். அடுத்த 24 மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை வந்து பதிவாகும் சில இடங்களில், அதுலேயும் வந்து மாற்றுக்கருத்தை இருக்கவே வந்து முடியாது. இது வந்து தென்மேற்கு பருவமழை, இது வந்து வெப்பசலன மழை. இவை இரண்டிற்கும் பெரிய அளவிலான வித்தியாசங்கள் இருக்கிறது. உள் மாவட்டங்களில் பதிவாகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மழையானது
வலுவான இடியுடன் கூடிய வெப்பசலன மழையாக இருக்கும். இப்போ சிவகங்கை மாவட்டத்தில் அப்படி தான் மழை வந்து பதிவாகி கொண்டிருக்கணும். நான் சொன்ன மாதிரி நான் மேற்குறிப்பிட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் நீங்கள் கமெண்டில் தெரிவியுங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கிறது என்று தோன்றினால் அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் இடையே இடையே சில மணி நேரங்களுக்கு ஒரு முறை இதே போன்ற காணொலிகள் உங்களுக்கு வேண்டும் என்று நினைத்தீர்களே ஆனால் நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய தமிழ் வெதர் வ்ளாக் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செய்து அதில் ஆல் எனேபிள் என்கிற ஆப்ஷனையும் நீங்கள் செலக்ட் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் அடுத்து வரக்கூடிய காலங்களில் நான் புதியதாக பதிவு செய்ய இருக்கும் ஒவ்வொரு காணொலிக்குமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து அது விரைவாக பலன் வழங்க ஏதுவான சாத்தியக்கூறுகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை மீண்டும் ஒரு முறை இங்கே நான் உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறேன். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து வணக்கங்கள் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புதுச்சேரி வேதர்மன் இமானுவேல். நன்றி, வணக்கம்.